நான் தான் உங்கள் அடையப்போம் இன்றைக்கிங்கன்னு பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டம் கீழகரதாலு தான் காஞ்சக்குடிங்கிறதா இருக்கும் இன்றைக்கி மாட்டு பொங்கல் சிறப்பை முன்னிட்டு இன்றைக்கி மாட்டு சிறப்பை பற்றி பேச வந்திருக்கோம் நம்ம பக்கத்தில் யார் பார்த்தாங்கன்னா ஊராட்சி ஒன்றிய தலைவர் தலைவராக இருக்காங்க வாங்க விட்டு பேசலாம் ஏ முனியசாமி அவர்கள் இருக்காங்க அவங்களுடைய மாட்டு சிறப்பில் என்ன என்ன மாதிரிலாம் செய்யப்பட்டார்கள் இந்த மாடு வந்து நம்ம கிராம மாவட்டத்திலே சிறப்பாக சொல்லப்படுகிறார்கள் எங்கே போனாலுமே நம்மளை வந்து நம்ம மாடை பற்றி தான் சொல்லுவாங்க ஏன்னா எந்தளவுக்கு வின் பண்ணி பரிசுகள் தட்டுப்படுற எல்லா ஊர்லேயுமே காலங்கள் மாடு போட்டியில் வின் பண்ணி வந்த காலின்னு சொல்லப்போனால் என் பின்பக்கத்தில் இருக்க களை தான் நிற்கிது அந்த கலை தான் வெற்றி பெற்றிருக்கிறது இதை மட்டும் கிராம மாவட்டத்தை சிறப்பாக பேசிக்கொண்டிருப்பார்கள் அங்கே என்னென்ன மாதிரியே இருக்கிறது என்ன செய்கிறார்கள் அது

பாலமேடு இதுகள்லாம் ஓடி போய் பார்க்கலை நிறையா செலவழித்து பார்க்கவும் அந்த ஆர்வத்தில் இன்றைக்கி வந்து நம்ம காஞ்சிபுரில் ஊராட்சி மன்ற தலைவராக இருக்கிறவங்க இந்த மாட்டுகளை வாங்கி நிறையா அந்த மாட்டுக்கு தீன் போட்டு நிறையா செயல்படுத்தி இந்த இது வரைக்கும் ஒரு ப நான் வாங்கிட்டு வந்த மாடு ஒரு பதினேழு கட்டு பதினேழு கட்டு பரிசு வாங்கியிருக்கேன் ஆமாம் அது சேர் வாங்கியிருக்கேன் கட்டுல் வாங்கியிருக்கேன் பீரை வாங்கியிருக்கேன் காசு வாங்கியிருக்கேன் தங்க அந்த வெள்ளிக்காசு நம்ம சைக்கிள் வாங்கியிருக்கேன் இது அது ஒரு பெரிய ஒரு நன்றினால் என்கிட்ட சேர்ந்தவங்க கொட்ட சேகரு சேகர் காஞ்சிரங்குடியில் கோபி பல்லாச்சேரி இத்தனை பேரும் சேர்ந்து அந்த மாட்டுக்கு வாங்கிண்டு உற்சாகப்படுத்தி இந்த மாட்டுகளை பராமரித்து அவர் பேர் என்ன நராசன் பரம்பக்குடி அவர் இந்த மாட்டுகளையும் அவர் அந்த ஒரு இருபது மாடு போட்டிருக்கேன் இந்த இருபது மாட்டையும் பராமரித்து அந்த மாட்டுக்கு வந்து இரண்டு வேளை தண்ணியை வச்சு நிறையா பராமரித்து கொண்டுக்கிட்டு வர்றதுனால தான் அந்த மாடு வந்து வெற்றி ஆகுது அந்த வெற்றி காரணம் அப்படின்னா அந்த மாடு வளர்க்குறவுக்கு தான் இப்போ நான் இருக்கேன் நிறையா கஷ்ட சூழ்நிலையில் வாங்கிட்டு வந்து மாட்டை போட்டிருப்பேன் ஒரு இடத்துக்கு ஓடிடுவேன் இந்த மாட்டை பராமரிக்கிறது வந்து நாய் இல்லைண்டா என் மருமையன் பார்ப்பார் மறுமையிலேன்டா என் மையம் பார்ப்பாப்பில்ல அதே மாதிரி என் மயம் வந்து அந்த மாட்டுகளை ஓடி வந்து பார்த்துக்கிட்டு இருப்பேன் அதே மாதிரி கோவி பார்ப்பார் அதே மாதிரி இந்த சேகர் ஓடி அந்த மாட்டை பழக்கம் வருவார் அதே மாதிரி அந்த நராசங்கிறது மாட்டையே பராமரிச்சுக்கிட்டு இருக்காரு இவ அதனால இத்தனை பேர்களையும் அந்த மாட்டோடைய திறமையை வச்சுத்தேன் ஒரு இருபது நிமிஷம் ஓடியாறுது ச வடமாட்டு சங்கத்தில் அப்படின்னு சொன்னால் கேடிஆர் அண்ணன் கேடிஆர் அண்ணன் தலைமையில் அலம அவங்களோட தலைமையில் அந்த மாடுகள்லாம் நாங்கள் நிறையா பராமரிக்கிறோம் அதே மாதிரி அவர் அண்ணன் பிஆர் அவர்களுக்கும் ஐயா பிஆர் அவர்களுக்கும் கேடிஆர் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிஞ்சுக்கிறேன் காஞ்சிரங்குடி ஊராட்சி மன்ற தலைவர் நான் வந்து உங்களுடைய ஒருத்தனாக ஒரு மனிதனாக உங்களோட நான் ரொம்ப பாசமாக நேசமாக இருந்து அந்த உங்களுடைய ஜல்லிக்கட்டுலேயும் உங்கள் வடமாட்டு சங்கத்துலேயும் நான் ரொம்ப நன்றியாக எப்போவும் இருப்பேன் அது மாதிரி எனக்கு வந்து நீங்கள் எப்போவுமே எனக்கு வந்து ஒத்துழைப்பு கொடுக்கற மாதிரி எப்போவும் கொடுங்க அதே மாதிரி நான் எப்பவுமே உங்களுக்கு நன்றியாக இருப்பேன் அனைத்து கிராமத்து மக்கள்களுக்கும் நம்ம சங்கத்தோடைய முடிவில் எல்லாருக்குமே நன்றியை தெரிவிக்கிறேன் இது வரைய பேசினாங்க அருமையாக பேசுனா ரொம்ப நன்றி தொடர்ந்து அவங்க சன் அவங்க மகன் கப்புலாம் கூட பேசலாம் நம்ம பேர் அண்ணன் என் பேர் வணக்கம் உங்களுக்கு அடேங்கப்பா யூடியூப் சேனலுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் என்னுடைய நேம் வந்து பாலமுருகன் காஞ்சி அந்த ஊராட்சி மன்ற தலைவர்களுடைய ஒரு பையன் இல்லை நம்மது மாடு வந்து ஜல்லிக்கட்டு சல்லிக்கட்டாக எல்லா ஊர்லேயும் மின் பண்ணுது இதை பற்றி உங்கள்கிட்ட கோரிக்கை என்ன மக்களுடைய எதிர்ப்பு என்ன நினைக்கிறாங்க நம்ம ராமணமன்றத்திலே வந்து நம்மளுடைய மாடு தான் வெட்டுப்பட்டு சொல்லப்படுறாங்க அதை பற்றி நீங்கள் உங்களுடைய கருத்து என்ன நம்மளுடைய காலை வந்து வெட்டுப்பெயர் இருக்க அதிகமான இது வந்து நம்மளை வந்து கண்காணிப்பு வந்து எப்படின்னா இப்போ அதிகமாக கண்காணிப்பு வந்து இப்போ எங்களோட எங்கள் பிள்ளைகளோட அதிகமாக வந்து மாடுகளுக்கு தான் எங்கள் அப்பா வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க முன்னுரிமை விட அது கரெக்டான டைமுக்கு நாங்கள் சோறு சாப்பிட்டாலும் சோறு சாப்பாடு இல்லையோ ஆடு ஒரு வயிறு வத்திருச்சுன்னா அதுக்குள்ளே தீன்கள் என்ன பண்ணலாம் அதுக்குள்ளே அது என்ன ஒரு காலில் ஒரு பூச்சி கடிச்சிருச்சோ இல்லை கால் நொண்டிருச்சோ அதுக்குள்ளே என்ன வழிமுறைகள் அது பண்ணி அதுக்குள்ளே ஒரு ட்ரைனிங் ஓட விட்டு ஓட ட்ரைனிங் கொடுப்போம் அப்புறம் பிடிக்க முடியாத காலையில் ட்ரக்கில் எழுத்து ரன்னிங் போட்டு அந்த கால்களுக்கு அந்த இது போட்டு அந்த கால்கள் இது பண்ணாமல் லாடம் போட்டு நம்ம இது பண்ணுவோம் அது அடுத்ததான் கேட்க என்ன கேள்வினா அதாவது நம்முடைய ராமண மாவட்டத்தில் வந்து இது மட்டும் இல்லாமல் என்னென்ன விளையாட்டுக்காக போகுது மாடுகளை விளையாட்டு போகுது என்னென்ன போட்டியில் வின் பண்ணி வந்திருக்குது எந்தெந்த ஊரில் போயிருக்குது அதை பற்றி நீங்கள் என்ன சொல்லுங்கள் எங்களுடைய காலைகள்னு சொல்லும் போதுனா எங்கள் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு எங்களுக்கு வந்து எருது தான் ரொம்ப முக்கியமான ஃபங்க்ஷன் இப்போ அதான் இப்போ எங்கள் ஊரில் வந்து ஃபேமஸ் நம்ம ராமநாத காலையிலே வந்து நம்மளுடைய காலதான் சிறப்பாக பேசப்படுறாங்க அது என்ன காரணம் எதனால வந்து நம்ம காலை பேசப்படுறாங்க இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து காஞ்சன்குடியில் ஆண்டாண்டு காலமாக இறந்து விழா தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கோம் அதனுடைய விளைவாக நாங்கள்லாம் போய் சின்ன பிள்ளையிலேருந்து அதை பார்த்துக்கிட்டு இருந்தோம் திரும்ப வந்து இப்போ நம்மளும் ஒரு காளையை வளர்த்து இங்கே விளையாட விடணும்னு சொல்கிற ஆர்வத்தோடு இங்கே காளையை நாங்கள் வளர்த்து அது பிள்ளை மாதிரி பார்த்து அதுக்கு வருஷம் வருஷம் விடுறோம் அது இந்த ராமநாதபுரம் மாவட்டத்திலே முதல் பரிசாக எல்லாமே விளையாண்டுக்கிட்டு வருது அது இங்கே மட்டும் விளையாடுறதில்ல கா அழகானூர் அபனியாபுரம் மற்ற எல்லா தமிழ்நாடு ஃபுல்லாக வந்து நாங்கள் விளையாட விடுறோம் எல்லாத்துலேயுமே நல்ல பரிசு வாங்கி வருது இந்த மாடு வளர்க்குறதுக்கு முன்னோர்கள் வந்து அங்கங்கே இறுதி வீட்டு காலையில் வளர்த்த விளைவாக இப்போ சேமனூர் குடிக்கலம் கொட்டவுடி விட்ட எல்லா இதையும் நாங்கள் பார்த்துட்டு வந்து அதே மாதிரி வளர்க்கணும்னு வளர்த்தோம் ஆனால் எங்கள் மாடு வெற்றிகரமாக எல்லா ஏரியாவிலேயும் நல்ல பரிசுகளை வாங்கி வருது அதனால் நாங்கள் இன்னமும் ஏகப்பட்ட மாடுகள் பத்து மாடுகளுக்கு மேலே வளர்க்குறோம் அதுக்கு நல்லா தீனி வைக்கிறோம் அதை பிள்ளை மாதிரி காப்பாற்றுறோம் எங்கள் குடும்பத்தில் உள்ள பெண்களும் அதுக்கு தண்ணி வைக்க அதை பிள்ளை மாதிரி வளர்க்க அதனால எல்லா வேலையும் அவங்க செய்கிறாங்க இது காரணமாக எங்கள் மாடு எல்லா இடத்துலையும் வெற்றி பெற்று வருது இதுவரையும் நம்ம எத்தனை காலங்கள் இருக்குது நம்ம இப்போ இத்தனை இத்தனை வருஷமாக இத்தனை வருஷமாக ஆண்டுகள் பண்ண பண்ணிவிடணும் நடத்து கொண்டே காலங்கள் இப்போ எங்களுடைய காலைன்னா வந்து இப்போ நாங்கள் ஒரு நான்கு ஆண்டு காலமாக தான் அதிகமான காளைகள் வளர்த்துக்கிட்டு இருக்கோம் இப்போ காலை பார்த்தோம்னா ஒரு பதினேழு காளைகள் எங்கிட்ட இருக்குனே அதில் ஒரு ஏழு காலை மஞ்சூர் காலை அதில் மித்த உள்ள காலம்லாம் பதினோரு காலை வந்து எடுத்துக்கிட்டு இருக்காங்க இந்த காலையினுடைய சிறப்பு கேட்டோம் அதே மாதிரி இந்த காலைகள் எப்படி வளர்க்கப்பட்டார்கள் எத்தனை ஆண்டுகளாக செய்யப்பட்டு உள்ளாரன்னு கேட்டுக்கோம் இந்த பராமரிப்பு எப்படி இருந்தது இவங்க இந்த இந்தவுடைய காலையின் சிறப்பு என்ன அதாவது மாமா எப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் ஆரம்பத்தில் பார்த்தது வந்து கோடாய் தொழில் கோழாய் தொழில் பார்த்துக்கிட்டு இருந்தாரு இது அந்த தொழில் சார்ந்து யார்ட்டையும் ஒரு மோகம் ஜொளிச்சு ஒரு கெட்ட பேரோ அந்த மாதிரி இல்லாமல் இருக்கும் போது அடிக்கடி அவர் வந்து இந்த எருது கெட்டு காளைகள் மேலே மோகம் அதிகமா இருந்துச்சு அப்போ ரொம்ப நாளும் கேட்டுக்கிட்டே இருந்தார் இந்த மாதிரி மாடு வாங்கணும் மாடு வாங்கணும் எங்கள் வீட்டுக்கு அவர் ஆசைப்பட்டு ஆதி முதல்ல ஒரு வெள்ளைக்காலை ஒன்று வாங்கணும் அந்த வெள்ளைக்காலைன்றது ஒன்று வந்ததுக்கப்புறம் அது அந்த காலையுடைய ராசி பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நல்லா இருந்துச்சு அதோட இன்றைக்கி அவரோட குணாதிசயங்கள் எப்படி இருக்கும்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸுக்கு அவருக்கு வந்து அந்த மாட்டு மேலே தான் அவருக்கு கண்ணோட்டமாக இருக்கும் குடும்பத்தை பற்றியோ பிள்ளைகளை பற்றியோ முடியலைன்னா கூட நீங்கள் போய் ஊசி போட்டு வாங்கன்னு எங்களை அனுப்பிவிடுவார் அவர் கூட மாட்டார் என்ன காரணம்னா ஒரு நல்லது கெட்டது எதுக்குமே வந்து அவ்வளோ சீக்கிரம் மாட்டை போட்டுட்டு மாட்டார் அவருக்கு எப்போ பார்த்தாலும் மாடு மேலே தான் மோகம் மாடு மாடுன்னு தான் இருப்பார் அதே மாதிரி எதுக்காக சொல்ல வரேன்னா அவர் மாடு மேலே அவருக்கு அந்த எய்ம் போன ரொம்ப வந்து இன்னும் நம்ம இப்போ நிறைய காளைகள் வாங்கணும் நல்லா வெள்ளாட வைக்கணும் நம்ம பேர் வாங்கணும் அப்படின்னு பேர் வாங்கணுன்ற ஒரே தான் அவர் இத்தனை மாடு வளர்க்குறாரு வேற காசோ பணமோ வே மற்ற இடையில எனக்கு அந்த சம்பாதினா அந்த இதுதான் கிடையாது அதையும் இருக்குது இன்னைக்கு ஊராட்சி மன்ற தலைவராக இருக்காரு ஊராட்சி மன்ற தலைவராக இருந்தாலும் நானும் என் அச்சனும் சேர்ந்துட்டு அந்த வேலைகள்லாம் ஏன்னால் அவர் வந்து பல பிரச்சனைகள் இருப்பார் ஒன்று குறி பார்க்கணும் இன்னொன்று காளைகளை பார்க்கணும் இன்னொன்று குடும்பத்தை பார்க்கணும் நாங்கள் ரெண்டு பேரும் இந்த பஞ்சாயத்து வேலைகளை கொஞ்சம் எங்களுக்கு முடிஞ்ச அளவு பார்த்துக்கிட்டு மாமா இது மாமா அது மாமான்னு சொன்னாலும் அவரோட முழு குறிக்கோள் எதில் இருக்கும்னா காலை தான் மாடு என்னாச்சு நொண்டுதான் அதுக்கு தீனி வச்சாச்சா தண்ணி வச்சாச்சா அதை பராமரிக்க மூணு பேர் சொன்னது மாதிரி மாமா ஏற்கனவே சொன்னது மாதிரி கொட்டவுடி சேகர்ன்ற ஒரு மச்சா வந்து ரொம்ப உறுதுணையாக இருப்பார் பல்லவச்சேரியை சேர்ந்த கோபி என்ன அவருமே கோபி இந்த மாதிரி கோபியை என் பிள்ளைக்கு முடியலன்னு தான் அவருக்கு போன அடிக்க மாட்டார் எனக்கு பசிக்குதுன்னு சொல்ல மாட்டார் இந்த மாடு வந்து இந்த மாதிரி குணத்தில் நிற்கிறது என்னென்னு வந்து பார்க்க அப்படின்னா அந்த மாட்டை பார்த்து அதை சரி பண்ணி அவருக்கு மனசுக்கு திருப்தியானதை எங்கிட்ட கூட கல்யாணம் பேசுவார் இல்லைன்னா இந்த மாட்டுக்கு ஒன்னு முடியலை அதே மாதிரி இந்த ஊருக்கு இன்றைக்கி கெட்டுக்கு ஏற்றுற மாடு ஒரு அரை மணி நேரம் கா மணி நேரம் லேட் ஆயிடுச்சுன்னு சொன்னால் எங்கள் வீட்டில் எங்களையெல்லாம் சத்தம் போடுவார் சரி ஓகே ஒழுங்காக சாப்பிட கூட மாட்டாரு கொண்டு வந்து காலையில் ஒழுங்காக சாப்பாடு பார்த்தோம்னா அந்த சாயந்தரம் வரை அப்படியே இருக்கு என்ன காரணம்னு பார்த்தா வீட்டில் எதுவும் பிரச்சனையான்னு எங்கள் வீட்டில் கெட்டமுன்னாலும் இருக்காது வேற எதுவும் பஞ்சாயத்துக்கள் பிரச்சனை அதையும் இருக்காது என்னன்னு கேட்டாக்கா அந்த மாடு பிடிக்கொணங்கிது அப்படின்னு எங்களுக்கு வந்து அந்த வெள்ளைக்காலம் வந்ததுக்கப்புறம் அப்புறம் செவலை ராம்நாத் புதுக்கோட்டை மதுரையில் வந்து நல்ல பேர் வாங்குச்சு அது என்னமோ எங்கள் செவலைக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருந்துச்சு நல்லா தான் ஆரோக்கியமாக இருக்கு ஆனால் வந்து அந்த விளையாட்டை விட்டது மாதிரி இருந்துச்சு நாங்களே என்னமோ ஏதோன்னு விட்டுட்டேன் இப்போ வந்து கூடிய உறவில் அடுத்த மாதமோ இல்லை இந்த ஒரு இருபது நாளைக்குலையோ அதே செவளை மாடு வந்து எங்களுக்கு பேர் வாங்கி கொடுத்துரும் ஏன்னா இப்போ அது அதுக்கு வந்து என்னென்னா மாட்டுக்கு வந்து ஒரு நெஞ்சு பிடிப்பு மாதிரி இருந்தது அதை இப்போ நாங்கள் வைத்தியம் பார்த்து சரி பண்ணிட்டோம் அருமையான முறையில் இருக்குது அந்த மாடு இப்போ அந்த அடுத்த மாதக்கு இப்போ கெட்டிருக்கு அதில் எங்கள் பேர் வாங்கிடுவோம்ன்றது ஒரு நம்பிக்கை இருக்குது மக்களோட சப்போர்ட் எங்களுக்கு வேணும் அதே மாதிரி வந்து எங்கள் மாமா வந்து அண்ணன் கேடிஆர் அண்ணன் தலைமையில் வந்து ஒரு சங்கம் ஒன்று வச்சுருக்காங்க அந்த சங்கத்தில் பயணிக்கிறாரு அதே மாதிரி அந்த சங்கத்துக்கு வந்து எங்கள் மாமாவும் சரி நாங்களும் சரி பிஆர் அண்ணன் சங்கத்தில் அந்த சங்கத்தில் எங்கள் மாமாவும் சரி நாங்களும் சரி உறுதுணையாக இருப்போம் அவங்களோட சப்போர்ட்டு எங்களுக்கு வேணும் அதே மாதிரி அந்த சங்கத்தில் எந்த முடிவு எடுத்து நடத்துகிறாங்களோ அது கட்டுப்பட்டு நம்ம போவோம் அதே மாதிரி என்னென்னா இன்னும் எங்களுக்கு ஆசை என்ன இருக்குன்னா இப்போ பதினேழு மாடு இருக்கு இன்னும் ஆசை இருக்குது பொருளாதார கொஞ்சம் குறைபாடுகள் நிறைகள் குறைகள்னால கொஞ்சம் பார்த்துக்கிட்டு இருக்கேன் இன்னும் வந்து அவர் நூறு வயசுக்கு இருக்கவர்கள் நாங்கள் அவருக்கு சப்போர்ட்டாக இருப்போம் அவர் வந்து இன்னும் இப்போ இன்னும் ஐம்பது வேள் வாங்கினாலும் சரி எங்களால் முடிஞ்ச இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ரெண்டு பேர் இருக்கோம்னா இவர் கூட போய் மாட்டை பிடிச்சிடுவார் நான் மாட்டுக்கிட்டே மாட்டேன் இவ்வளோக்கும் பார்க்க போனால் ஏன் பிறந்த மண் இது எங்கள் அப்பா தான் எங்கள் வீட்டில் இருந்தால் எருதுட்டு மாட்டு இருந்து பெரிய எருதுகிட்டு நடத்துகிற ஊர் எங்கள் வீட்டிலேயே காலையில் இருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு அந்த நாட்டம் இருக்க ஆசை இருக்குது மாட்டு மேலே பயம் அதனால் போகிறதில்ல இவன் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுவேன் அதனால் இந்த இறைவன் புண்ணியத்தில் இன்னும் நல்லா இருந்தோம்னா இன்னும் நிறையா காளைகள் வாங்கி நல்ல பேர் வாங்குறதுக்கு எல்லா உள்ள இறைவனும் வேண்டிக்கிட்டேன் நன்றி இதுவரையும் பார்த்தோம் ஒவ்வொரு விஷயம் தப்பில் அடுத்ததாக வந்து இந்த மாடு சிறப்பு இப்போ கேட்டுட்டோம் அந்த முதல் முறையாக மறக்க முடியாத சமூகங்கள் மாடு வந்து வெற்றி பெற்ற நாளை பற்றி கேட்போம் ஆனால் நம்ம காலை வந்து இன்னைக்கு பேர் சொல்கிற மாவட்டமாக இருக்கணும் அதாவது நம்ம காலை போனாலே கண்டிப்பாக வந்து இந்த மாவட்டம் பண்ணியிருக்குது இருக்குது பண்ணி சேச்சிருக்குது பேர் சொல்கிறத வந்து நம்ம காலை சொல்கிற எங்கெங்க சொல்கிறாங்க அதெல்லாம் விட இந்த மாவட்டத்தில் போனால் நம்ம மா காலை வந்து இது பேர் பட்ட காலை இன்றைக்கி சொல்கிற காலை நம்ம ஊர் தான் சிறப்பாக ஆடி இருக்குது விளாண்டுறதுக்கு பரிசு எடுத்துருக்கு போல் போல் பேட்ட சொல்கிற ஊர் என்னென்ன ஊருன்னு சிவகங்கை மாவட்டம் சாலை கிராமத்துல நல்லா விளையாண்டு எங்களுக்கு வெட்டியை தேடி இருந்துச்சு அதே சிவகங்கை மாவட்டம் கண்டாயம்பட்டில நல்ல விளையாட்டு அந்த கண்டாயம் விளையாட்டு விளையாட்டுல தான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் காஞ்சிரங்குடி கால வருமா வந்திருக்கா அமௌன்ட்டு அப்படின்னு எதிர்பார்க்குற ஒரு கட்டாய கட்டத்துல வந்து கண்டாயம்பட்டில்தான் அந்த காலம் எங்களுக்கு உருவாத்தி அப்புறம் விருதுநகர் மாவட்டத்தில் அம்மன்பட்டியில் சரியான ஒரு பேர்முகம் தேடி தெரிஞ்சு அப்புறம் எங்க எங்கள் காலம் வந்து அதிகமாக வந்து எங்களுக்கு வந்து தான் அப்படின்னு சொல்லிட்டு உருவாக்கி இடத்த வந்து ராமநாதபுரம் மாவட்டம் கொடிக்குளத்தில் விளையாண்ட விளையாட்டு தான் அதிகமான விளையாட்டு பார்த்தீங்கன்னா நம்ம பேட்டி கேட்டுவிட்டோம் அந்த என்னென்ன மாதிரி பேசுறாங்க என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம கேட்டுட்டோம் நம்ம அந்த கோடாங்கி காலத்துலேயும் பார்த்து அதாவது பார்த்த டேரத்துலேயும் இந்த காலையில் வளர்த்து இதெல்லாம் பெரிய விஷயமாக பார்த்து கொண்டிருந்தோம் பரிசுகள் வழங்கப்பட்டது மாவட்டங்கள் எவ்வளோ விஷயம் நம்ம தெரியாத விஷயம் எத்தனையோ கேள்விப்பட்டிருக்கோம் விஷயத்தை கேட்டிருக்கோம் இது தொடர்ந்து என்னமாதிரிலாம் இருந்துச்சு என்ன மாதிரி விஷயங்கள் இருக்கப்பட்டது நம்ம காலையில் வளர்க்கப்பட்டார்கள் இங்கே பரிசு இந்த முமண மாவட்டத்துக்கு பெரிய விஷயமாக இருக்க பெரிய பெ பெரிய உண்முன் தான் இருக்கப்பட்டது இந்த இதுவரை பார்த்துருக்கோம் இது தொடர்ந்து பார்க்கலாம் நீங்கள் இதுவரையும் எங்கள் வீடியோ பார்த்து நிறைய பேர் பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள் கண்டிப்பாக உங்களுக்கான ஆதரவு தாளங்கள் எங்களோட மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்கள் தேங்க் யூ